ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஃபங்க்ஷன் எதுக்காண்டி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரவுண்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு சம் போட இல்லையோ இல்லை ஒரு மல்டிப்ளிகேஷன்லேயோ பார்த்திங்க அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் வந்து 2 or 3 digit வந்து அப்பியர் ஆகும். ஸோ அந்த டிஜிட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, நான் ஒரு டேட்டாவை இங்கே கிளீன் பண்ணுறேன். ஃப்ராக்ஷனல் வேல்யூ பாருங்கள், 2, 3, 4, 5, 6.9878 இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நான் கிளீன் பண்ணியிருக்கேன். நான் பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு உள்ள மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு இருக்குது ஃப்ராக்ஷனலில். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹோல் வேல்யூவாக வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதை ஹோல் வேல்யூவாக மாற்றிக்கலாம். அண்டு டிஜிட்டையும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுற மாதிரியும் வச்சுக்கலாம். எனக்கு 2 digit வேணும், 3 digit தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் ரவுண்ட், ரவுண்டுங்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம எந்த நம்பரை வந்து மாற்ற போகிறோம். ஸோ இந்த நம்பர் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹோல் வேல்யூவாக பார்த்துக்கலாம். ஸோ ஹோல் வேல்யூனா 0 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோல், நம்பர்ஸில் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பரை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம வந்து 0ங்கிறத கொடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு இங்கிட்ட உள்ள இந்த ஃப்ராக்ஷனல் நம்பர் இல்லை. ஸோ டோட்டலாக 56லேருந்து 57 அப்படிங்கிற ஹோல் நம்பராக எடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஹோல் நம்பராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி எழுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல் நம்பராக வேணும். இல்லை எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு உள்ள நம்பர் வேணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், சேம் ஈக்குவல் ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கமா 2, 1 அப்படிங்கிறத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 98. ஸோ 1ங்கிறது நமக்கு ரவுண்ட் ஆஃப் நம்பர் தான். ஸோ அதனால் அப்போ நமக்கு வந்து இந்த 98 அப்படிங்கிறத நமக்கு டிஸ்பிளே ஆகணும். டூங்கிறத கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த 98 இருக்கிறத வந்து 99 கன்வெர்ட் பண்ணி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 digit அப்பியர் ஆகும். நீங்கள் 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதை டோட்டலாக நீங்கள் எழுத்திங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரவுண்டை யூஸ் பண்ணி இப்படி தான் வந்து ஃப்ராக்ஷனல் அமௌண்ட்டை வந்து ஹோல் அமௌண்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ராக்ஷனல் அமௌண்ட்டை பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 digit, 3 digit வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக டெய்லி ஒரு ஒரு வீடியோஸ் எக்ஸல் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.